அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள் நல்லா இருக்கலாம், நல்லா இருப்பா நண்பர்களே, வரேன் நண்பர்களே. இந்த பஃப்பு, ஷோல்டர் பஃப்பு வந்து இது பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஒரு ஜாக்கெட்டில் போட்டிருக்கேன், இதையும் இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பக்காவாக வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிங்க. பார்த்தீங்களா, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. முதல்ல இந்த இதை முதல்ல நம்ம தச்சுக்கிறணும். இதை தச்சுக்கிட்டோம்னாத்தேன் அந்த பொசிஷனுக்கு பொசிஷனுக்கு நேராக இந்த டாட்டுகள்லாம் எடுத்து வைக்க முடியும். அதனால் இதை தச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி இதை ஃபிட் பண்ணுறதில்ல, இதை இந்த ஒரு பக்கத்தை மட்டும் இதனுடைய அளவு எவ்வளோ வருதுங்கிறத இந்த இதை நம்ம அதுக்குள்ளே அளவுகளை கொடுத்துருக்கேன், பேப்பரில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதை தச்சுக்கிட்டு இன்றைக்கி என்னத்தையும் நல்லாயிருக்கும், நல்லா அமைஞ்சிருக்கு. இங்கேனையும் நம்ம லேஸ் வச்சு தைக்கலாம், இந்த இதுலேயும் தேவைண்டா, கூடுதல் அட்ராக்ட் பண்ணணும்டா. இதுலேயும் லேஸ் வச்சு தச்சுக்கிட்டோம்டாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அன்பில் நான் அடுத்து ஃப்ரண்ட் தட்டை காமிக்கிறேன். எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கிறணும். நம்ம ஒரு ஜாக்கெட்டு முடிக்கிறாப்புல இருந்தாக்க எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, பார்த்தீங்களா, பாருங்கள் ஸ்லீவு ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இது பேக் தட்டு அருங்கோணங்கிறது பாருங்கள், அப்படியே டாட்டு கேட்டு பின்னுக்கு உள்ள டாட்டு கேட்டு எல்லாமே அட்வான்ஸாக நம்ம பிடிச்சி வச்சுருக்குறோம். அது அந்த மாதிரி இதையும் அந்த மாதிரி செஞ்சுக்கிறணும். பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் தட்டு அப்படியே எல்லாம் செட் பண்ணி வச்சிடணும். கம்ப்ளீட்டாக செட் பண்ணாதே நமக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் என்னென்னா இந்த லைனிங் பார்த்தீங்களா, இந்த லைனிங் இருக்கிறதுக்கு பாருங்க, இந்த தையல் ஒன்று இந்த மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பார்த்தீங்களா, இந்த மார்க்கில் இந்த தையல் போட்டுக்கிறணும். இது ஒரு இன்ச்சு கேப் இந்த இடத்துல, இந்த இடத்துல இது இருந்து அக்குள்ள இருந்து அப்படியே வர்றது ரெண்டு இன்ச்சு கேப்பில் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டீங்கனா ரெண்டு துணியும் விலகாமல் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், கப்பப்பட்டி கப்பப்பட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பின்னுக்கு டாட்டு நாட்டு வைக்கிறதுக்கும் அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்படி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லாமே செய்யணும். அந்த அளவு போக்குவரத்து எல்லாத்தையும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதை இது பண்ணி தர்றேன். பாருங்கள் ஜாக்கெட்டை அன்பர்களே, வருங்க நண்பர்களே, எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஜாக்கெட்டு வருங்க, நாட்டு வச்சு தச்சுட்டேன். நாட்டினுடைய அந்த ஷோல்டர் தையிலேருந்து 2.5 இன்ச்சு இறக்கி வச்சு நாட்டை ஃபிட் பண்ணியிருக்கிறோம். அப்படியே பாருங்கள், கழுத்து ஃப்ரண்ட் கழுத்து பார்த்தீங்களா, எவ்வளவு நல்ல பிரமாதமாக இருக்குது அப்படின்னு பாருங்க. நல்லபடியாக முடிச்சிருக்கோம், நல்லபடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத என்னுடைய வீடியோ திரும்ப திரும்ப சொல்கிற காரணம் என்னென்னா, ஒவ்வொரு டயத்துலேயும் ஒவ்வொன்றும் புரிதல் ஏற்படும் ஒவ்வொருத்தருக்கும். அப்போ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. அன்பர்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அதிகமாக வீடியோ போடுறேன். இந்த நோன்பு நாளில் எனக்கு கொஞ்சம் வேலையாக போச்சு, வீடியோ போட முடியல. அடுத்தடுத்து வீடியோ நிறையா போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் இறைவனுக்கும் இயற்கைக்கு நன்றி, வணக்கம்.